கிரிப்டோவில் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணோன்னா வெறும் ப்ரைஸ் சார்ட்டை மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை ப்ரைஸ் சார்ட்டை தாண்டி ஒரு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போ பை பண்ணலாம் எப்போ செல் பண்ணலாம் அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி பண்ணலான்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி அண்ட் ரியலைஸ்டு வால்டிலிட்டி அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐவி அண்ட் ஆர்வி ஓவரால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஸோ தட் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் இல்லைனா ஆப்ஷன் பையிங் பண்ணலான்ற டிசிஷனை இந்த ஐவி அண்ட் ஆர்வி வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டினா என்ன, ரியலைஸ் வால்டிலிட்டினா என்ன, இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஓவரால் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐவி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓவராலாக மார்க்கெட்டில் சே சப்போஸ் இப்போ பிட்காயின் ஐவி அப்படின்னா ஓவராலாக ஹிஸ்டாரிக்கலாக அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அண்ட் கரண்ட்டாக அந்த ப்ரீமியம் எந்த ப்ரைஸ் லெவலில் இருக்குன்றதை வச்சு ஓவரால் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்விங் ஆகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அப்பில் போகுமா டவுனில் போகுமான்னு தெரியாது, பட் ஆனால் அப்சைடாக இருந்தாலும் சரி இல்லை டவுன் சைடாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வால்டிலிட்டியாக இருக்கும் அதிக ஸ்விங் இருக்குமா அப்படின்றத இந்த ஐவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐவின்றது ஓவராலாக ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸோட ப்ரைஸஸை வச்சு எந்த அளவுக்கு ஒரு ஸ்விங் இருக்குன்றது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஐவி. ரியலைஸ்டு வால்டிலிட்டின்றது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டின்றது ஓவரால் ஒரு ஐவின்றது வந்து ஓவரால் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி, பட் ரியலைஸ்டு வால்டிலிட்டின்றது வந்து வாட் ஆக்சுவலி ஹேப்பன் ஆக்சுவல் மூவ் என்ன நடந்தது அப்படின்றது தான் ரியலைஸ்டு வால்டிலிட்டி. ஸோ ஐவி ஓவராலாக ஆப்ஷன்ஸ் டேட்டாவை வச்சு எந்தளவுக்கு ஸ்விங் இருக்குன்னு ஒரு பிளாட் வரும், ஒரு லைன் பிளாட் ஆகும். ரியலைஸ்டு வால்டிலிட்டின்றது வந்து ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 7 days இல்லை லாஸ்ட் 30 days இல்லை லாஸ்ட் 15 days எந்த அளவுக்கு அந்த அண்டர்லைன் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ ஓவராலாக அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ்க்கு இந்த ஓவரால் அண்டர்லைன் கரெக்டாக மூவ்மெண்ட் ஆயிருக்கா, ஸோ ஐவி வந்து அதிகமாக மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு அப்படின்னா ரியலைஸ்ட் வால்டிலிட்டி அதே அளவுக்கு அதிகமான மூவ்மெண்ட் காமிச்சிருக்கா இல்லை இல்லையா அப்படின்றது தான் ஓவரால் அந்த சார்ட்டில் காமிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இங்கே மோர்னு போயிட்டு அதில் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் டேட்டா எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஐவி வெர்சஸ் ஆர்வி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் வச்சு தான் நம்ம ஓவரால் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கிறான்ற டெசிஷன் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு இருக்கும். ஸோ இந்த க்ரீன்ன்றது வந்து ஆக்சுவல் ரியலைஸ்ட் வால்டிலிட்டி, ரெட்டுன்றது வந்து ஆக்சுவல் இம்ப்ளைட் வால்டிலிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ். ரியலைஸ்ட் வால்டிலிட்டின்றது பேஸ்ட் ஆன் ஓவரால் அண்டர்லையிங் மூவ்மெண்ட். ஸோ எப்பப்போல்லாம் வந்து இந்த ஓவரால் ஐவி அதிகமாக இருக்குது நோ அண்டர்லைங் மூமெண்ட்டோட அப்படின்றது எப்பப்போல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது இந்த ஓவரால் க்ராஸ் ஓவரில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் எப்படி ரீட் பண்ணோன்னா இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் லைன் தான் ஆக்சுவல் மூமெண்ட் நடந்துருக்கிறது அண்ட் ரெட் லைன் தான் வந்து ஆக்சுவல் ப்ரெடிக்டட் மூமெண்ட்னு வச்சுப்போம். ஸோ ஐவி வந்து 16% அண்ட் ஆர்வி வந்து 28% அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த டேட் படி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் படி ஒரு 16% ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஆர்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஐவியை விட ஆர்வி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸை விட ஆக்சுவல் அண்டர்லைங் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கு அன்றைக்கி. ஸோ அந்த டைமில் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணோன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எப்பப்போல்லாம் வந்து இந்த க்ரீன் லைன் அந்த ரெட் லைனுக்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அண்டர்லைங்கில். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக இருந்திருக்கு பட் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் எப்பப்போல்லாம் அந்த ரெட் அதிகமாக இருக்கோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது ஆனால் அண்டர்லைங் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓவரால் ஸ்ட்ராடில் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 அப்படின்ட்டுருக்குன்னா அண்டர்லைங் வந்து ஒரு 4000-3000 இருந்ததுன்னா அப்போ என்னாகும் இந்த க்ரீன் லைன் வந்து அதிகம் மேலே இருக்கும். இப்போ ஓவராலாக ஸ்ட்ராடில் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 அப்படின்ட்டுருக்குன்னா ஓவரால் ஆக்சுவல் அண்டர்லைங் மூவ்மெண்ட் வந்து ஒரு 1000 தான் இருந்ததுன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் மேலே இருக்கும் க்ரீன் லைன் கீழே இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம எப்போ டிசைட் பண்ணலாம் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணலான்னா இந்த ரெட் லைன் க்ரீன் லைனுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபைன் இட் இஸ் குட் டு டூ ஆப்ஷன் செல்லிங். அதே மாதிரி இந்த ரெட் லைன் வந்து க்ரீன் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ அந்த டைமில் ஆப்ஷன் செல்லிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது தான் ஓவரால் காமிக்கும். ஸோ டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெய்லி வீக்லி மந்த்லி அப்படின்ற கான்ட்ராக்ட்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் டெய்லி எக்ஸ்பைரி, இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு இதுதான் எக்ஸ்பைரி. ஸோ வீக்லினா கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் 1 week கழிச்சு, மந்த்லினா நெக்ஸ்ட் 1 month கழிச்சு, அந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரீமியம்ஸோட நம்ம ஓவரால் ஐவிஆர்வியோட வேல்யூவை நீங்கள் இன்னும் மாற்றிக்கலாம். சரி டெய்லினா இது, ஸோ டெய்லிக்கு பதில் வீக்லினா அதுக்கேற்ற மாதிரி சார்ட் மாறும், மந்த்லினா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் சார்ட் மாறும். ஸோ இந்த ப்ரைஸ் சார்ட்டை பார்த்து எப்போ நம்ம என்ட்ரி அண்ட் எப்போ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னா ஐவி ஸ்பைக்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவி ஸ்பைக்ஸ்னால் எப்பப்போல்லாம் இந்த ரெட் லைன் வந்து ஸ்பைக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோ அப்ராக்சிமேட்லி
ஒரு நோ May 20th 5:10 இந்த இடத்துல இருந்தது ஐவி. ஸோ இங்கேருந்து ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ ஸ்பைக் ஆகிட்டு எப்பப்போல்லாம் அந்த மாதிரி ஸ்பைக் ஆகுதோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே ஸ்பைக் ஆகும். பட் எக்ஸ்பைரி டே இல்லாத சில டைம் ஸ்பைக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 5:30 எக்ஸ்பைரி. ஸோ இந்த ஸ்பைக்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அந்த டிப் வந்துட்டு மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த நியர் டு எக்ஸ்பைரி டைமில் இருக்கும். பட் அது இல்லாமல் சம்டைம்ஸ் நார்மல் டைமில் ஒரு ஸ்பைக் நடக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 இருந்த மார்னிங். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சடனாக ஐவி 41லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 54 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஒரு பிக் ஐவி ஸ்பைக். பட் ஆனால் அதே டைமில் அண்டர்லைன் பார்த்திங்கன்னா ஆர்வி பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பைக் ஆகலை. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்துட்டு ஷார்ட் பண்ணியிருந்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கூல் ஆஃப் ஆகிருக்கு பாருங்க கம்ப்ளீட்டாக. ஸோ 9:00 நம்ம ஒரு ஈவன் ஒரு ஸ்ட்ராட்லோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கில் எடுத்திருந்தால் கூட கம்ப்ளீட்டாக அப்படியே ஐவி கூல் ஆஃப் ஆகிருக்கும், அப்படியே இறங்கியிருக்கும். ஸோ ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ டெய்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போது மந்த்லி எக்ஸ்பைரி, டெய்லி, வீக்லி இது மூணு கம்பேர் பண்ணும்போது மந்த்லியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐவி எப்போவுமே அதிகமாக இருக்குது அண்ட் ஆர்வி எப்போவுமே கம்மியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் டெய்லி கூட கம்பேர் பண்ணும்போது ஜிக்ஸாகாக மாறி இருக்குது. சம்டைம்ஸ் நோ ஐவி அதிகமாக இருக்குது, சம்டைம்ஸ் ஆர்வி அதிகமாக இருக்குது. ஸோ நோ உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கள. ஸோ ஒரு வால்டைலாக இருக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகவும் பெருசாக வாங்கணும் அடி வாங்கிடும். பட் மந்த்லி நீங்கள் வரும்போது பார்த்தா நல்லாவே தெரியுது ஐவி கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்குது, பட் ஆக்சுவல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடை விட கம்மியாக தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மந்த்லியில் இருக்கிற ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம டெய்லி எக்ஸ்பைரியோ இல்லை வீக்லி எக்ஸ்பைரி ஷார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மந்த்லி எக்ஸ்பைரி நீங்கள் ஷார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இதில் யூஸ்வலி ஜாஸ்தியாக இருக்கும் வீக்லியை விட மந்த்லியில். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா எப்போ பண்ணுன்றது வந்து இந்த ஐவி ஆர்வி என்ற மூமெண்ட் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் டெய்லி எக்ஸ்பைரியில். பட் டெய்லி சூஸ் பண்ணுமா, வீக்லி சூஸ் பண்ணுமா, மந்த்லி சூஸ் பண்ணுமானா டெய்லி இந்த மாதிரி ஸ்பைக் வர டைமில் சூஸ் பண்ணலாம். பட் மந்த்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 trade a month கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய நோ இன் அண்ட் அவுட் இந்த சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு காம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஐவியன் ஆர்வியோட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.